ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி 23 மார்ச் மாதம் சனிக்கிழமை, ஒரு வீக்கெண்ட். அண்ட் இந்த வீக்கெண்ட் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் இந்த எக்ஸாம்ஸ் முடிஞ்சு ஒரு லீவ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு டைம். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாமே வெளியில் போகிறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. மேஷராசி நேயர்களுக்கு மனதில் எந்த விதமான ஒரு குறையும் இல்லாமல் இருந்த குறைகள் எல்லாம் சரியாவதற்கான ஒரு நாளாக அமைகிறது. வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரும். ஒன்று, வீட்டில் பெரியவங்களோட சண்டை போடுவோம், இல்லை பசங்களோட சண்டை போடுவோம், ஒரு 2 பேசாமல் இருப்போம், இல்லை ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸோடு பேசாமல் இருப்போம். ஊடலிடையே காதல் அப்படின்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில், அது காதலர்களாக இருந்தாலும் சரி, திருமணமானவர்களாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன ஒரு சந்தோஷங்களும் இன்றைய நாளில் சண்டை போட்டு திரும்ப சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமையும். குடும்பத்தில் சகோதர சகோதரிகளோட சண்டைனாலும் அது சரியாகும். சனிக்கிழமை ஆஞ்சநேயரினுடைய பிரார்த்தனை சிறந்தது. இன்றைக்கி சாயங்காலம் நல்ல நண்பர்களை சந்திக்கலாம். இந்த நண்பர்களை சந்திப்பதில் ஏதாவது புதிய மனிதர்களை சந்திக்கலாம். இந்த புதிய மனிதர்கள் மூலமாக வேலையில் நமக்கு சில மாற்றங்கள் ஏற்படலாம். ஸோ இன்றைக்கி ஒரு மாலை நேரம் நமக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசினியர்கள், இன்று ரிஷபராசினியர்களுக்கு நாள் முழுவதும் அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். அலுவலகம் சார்ந்த வேலைகள் மற்றும் அலுவலகம் இல்லாத வேலைகள், குடும்ப வேலைகள், இப்படி அலைச்சல் இருக்கும். நண்பர்களுக்காக அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ நம்மளுடைய 2-வீலர் எடுத்துக்கிட்டு நம்மளையும் சேர்த்து இழுத்துட்டு நமக்கு சம்மந்தமே இல்லாத வேலைக்கு நிறைய நேரம் நம்ம சுற்றியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இன்றைக்கி பக்கத்து வீடோ எடுத்த வீடோ இல்லை ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டோ இப்படி நம்ம அலையணும். அப்புறம் சாயங்காலம் வீட்டுக்கு வந்து தான் யோசிப்போம், எதுக்கு இன்றைக்கி நம்ம டேயை வேஸ்ட் பண்ணோம், அவன் வேலை அவன் போகணும், இது எதுக்கு என்னையும் இழுத்துன்னு போனான்னு. இது நாம் நினைக்கிறது மட்டும் இல்லாமல் வீட்டில் அப்பா அம்மாட்டையும் சேர்ந்து டோஸ் வாங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி யாராவது ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியில் கூப்பிட்டாங்கன்னா யோசிச்சுக்கோங்க, கண்டிப்பாக போகணுமா, அப்படி டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணணுமான்னு. பட் எப்பொழுதுமே நம்ம எப்படி தெரியுங்களா, யோசிக்கவே மாட்டோம், ஒரு ஸ்பர் மூமெண்ட்டில் நம்ம டெசிஷன் எடுப்போம், அப்புறமா ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த ராசி பலன்லாம் சொல்கிறது எதுக்குன்னா, இது நடக்கலாம், அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிறது தான். இன்று ரிஷபராசி அன்பர்கள் சிந்தித்து செயல்பட்டால் இந்த நாள் நல்ல நாளாக இருக்கும். ஆஃபீஸ் வேலையிலையுமே இன்றைக்கி சில முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தால் அறக்க பறக்க உடனே ஒரு ஆக்ரோஷம் வந்தெல்லாம் எடுக்காதீங்க. வீட்டுக்கு போயிட்டு, ஏன்னா வீக்கெண்டு, வீட்டுக்கு போயிட்டு ஒரு சண்டே ஒரு நாள் கொடுத்துட்டு மண்டே காலையில் பார்த்துக்கலாம். மிதுன ராசி அன்பர்கள், இன்றைக்கி மிதுன ராசி நேயர்களுக்கு நாள் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஒரு இன்றைக்கி சாட்டர்டே இல்லைங்களா, இன்றைக்கி வந்து ஒரு பகல் நேரத்துலேயோ மத்தியான நேரத்துலேயோ உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரும். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருக்கலாம், இல்லை எதிர்பார்க்காத நல்ல செய்திகளுமே வரலாம். வெளியூருக்கு யாராவது உங்களை இன்வைட் பண்ணலாம். இப்படி உங்களுடைய அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு தரும். என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல செய்திகளோடு இல்லாமல் பொருளாதார மேன்மையும் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வத்தை கதவை தட்டுற நாளாக இருக்கும். அது அந்த தெய்வத்தை உங்களுக்கு என்ன கொடுக்குறாலோ வாங்கிக்கோங்க. இது வந்து எனக்கு மேடம் சொன்னாங்க, எனக்கு அதிர்ஷ்ட தெய்வத்தை வரவே இல்லைவங்க ஃபீல் பண்ணாதீங்க. இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வரும். மிதுன ராசி நேயர்களுக்கு காதல் வாழ்க்கையை சக்ஸஸ் ஆகலாம், இல்லை நம்ம லைஃப்பில் உருப்படியாக ஏதாவது ஒரு முடிவெடுக்கலாம், அப்பா அம்மா சொன்னதை கேட்டுட்டு ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணிக்கலாம், இல்லைன்னா நமக்கு வந்து வெளியூர்லாம் போவே வேண்டாம், வெளியூர் மாப்பிள்ளையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சவங்க, சரி பரவாயில்ல இது நல்லா இருக்கே நம்ம பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு இன்று முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களும் மற்றும் நம்மளை சந்திக்கக்கூடிய விஷயங்களும் நமக்கு வந்து சேரக்கூடிய விஷயங்களும் அதிர்ஷ்டத்தை தருவதாகவே அமை. கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கி நமக்கு 2 சஞ்சாரம் செய்கிறதுனால வார்த்தைகளில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். நம்ம ஏதாவது ஒரு அட்வைஸோ இல்லை நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசணுன்னா அது நமக்கே அது திரும்பவும் ஒரு சண்டை சச்சரவில் முடியக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். ஸோ குடும்ப காரகனும் நமக்கு நல்லா இல்லை, குடும்ப ஸ்தானமும் நமக்கு நல்லா இல்லை. ஸோ கடகராசி அன்பர்கள், நீங்கள் சதா ராமஜபம் பண்ணுறதோ இல்லை வந்து ராமாயணம் கேட்குறதோ சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணுவதோ நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன குறைபாடுகள் வரும். அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. வண்டி வாகனத்தில் போகிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கலாம். இருசக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதை தள்ளி போடுவது நல்லது. சிம்மராசி அன்பர்கள், இன்று சிம்மராசி நேயர்களுக்கு இந்த
ராசிநாதன் சூரியன் ராகுவுடன் இருப்பது கொஞ்சம் மனக்குறைகள் எல்லாம் கொடுக்கும். சரியான டெசிஷன் எடுக்க முடியாது. அதே மாதிரி நம்ம ஏதாவது வெளியூருக்கெல்லாம் டிக்கெட்லாம் போட்டு ரெடியாக இருப்போம், இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறதுக்கு பிளானை போடுவோம், அது கடைசியில் சொதப்பலாக போய் முடிஞ்சிடும். அந்த மாதிரி சில வருத்தங்கள், சில ஏமாற்றங்கள், இதையெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளில் இருப்போம். பட் ஸ்டில் நம்ம மைண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம எந்த வேலை வேணாலும் சமாளிக்கலாம். இன்று சனிக்கிழமை நவகிரகத்திற்கு தீபம் ஏற்றுவது நல்லது. நாக பிரதிஷ்டை செய்த ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் உங்கள் பரிகாரங்களோ இல்லை உங்களினுடைய பிரார்த்தனைகளையோ செய்யலாம். கன்னிராசி நேயர்கள், இன்று கன்னிராசி நேயர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் இது எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் ஸ்டில் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஏற்படலாம். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இன்று காலை பொழுதில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் மாற்றக்கூடிய யோகங்கள் அமையும். வீடு மாற்றக்கூடிய யோகங்களும் ஒரு சிலருக்கு அமையக்கூடும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனசில் திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும். இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வணங்கலாம். துலாம் ராசி அன்பர்கள், விசாகம் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு பண விவகாரத்தில் எதிர்பார்த்த விஷயங்களில் சற்று ஏமாற்றங்கள் வரலாம். இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்களும் மனசிற்கு ஒரு சின்ன நிரடலாகவே அமையக்கூடும். காலை வேளையில் விநாயகரை வழிபாடு செய்யுங்கள், இந்த விக்னங்கள் தீரும். மேலும் இன்றைய நாளில் நமக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் லாபகாரகன் சூரியன் ராகுவுடன் இருப்பதனால் பண விவகாரத்தில் வருவது மட்டுமல்லாமல் பண விரயங்களும் இன்றைய நாளில் ஏற்படலாம். 12 இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் நமக்கு தூக்கமின்மையை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. விநாயகரை வழிபாடு செய்து குலதெய்வ வழிபாடுகளையும் செய்யலாம். இன்று சனிக்கிழமை மாலை நேரத்தில் நவகிரகங்களை வலம் வருவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்கள், இந்த நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மேலும் இன்று பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 10 இடத்தில் இருப்பதனால் விருச்சிகராசி நேயர்களுக்கு வேலை விஷயத்தில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறலாம். வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். விருச்சிகராசி நேயர்கள், இன்று விநாயகருக்கு பாலபிஷேகம் செய்ய எண்ணங்கள் நிறைவேறும். தனுசு ராசி நேயர்கள், இன்று தனுசு ராசி நேயர்களுக்கு காதல் வாழ்க்கை வெற்றி அடையும். ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும். இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மனதிற்கு திருப்தியாகவே அமைகிறது. பூராடம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும். இன்று பண விவகாரங்களில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றிகள் உண்டு. இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு மாலை நேரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது மற்றும் புதிய வியாபாரத்திற்கான ஒரு முயற்சிகள் வெற்றியடையலாம். பண வருவாய் மனசுக்கு நிம்மதியாகவே இருக்கும். எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே தன லாபங்கள் உண்டு. மகர ராசினியர்கள், திருவோணம் மவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. மகர ராசினியர்கள் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் உங்களுக்கு அனுகிரகத்தை தந்தாலும் கூட இன்று மகர ராசி அன்பர்களுக்கு விரய செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாகும். இன்றைய நாளில் மனதில் இருக்கக்கூடிய பாரங்களும் தீரும். குடும்ப சூழ்நிலைகளில் மனம் விட்டு பேசுவதற்கு இன்று நண்பர்களும் கூட பிறந்த சகோதர சகோதரிகளும் உதவியாக இருப்பார்கள். கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும். கும்பராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும். வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்வோம். எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. வழக்குகள் விசாரணைகளில் சற்று இழுபறி நிலைமை இருக்கலாம். சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் குழந்தைகளால் மன நிம்மதி கெடும். ஆகவே இவர்கள் இன்றைய நாளில் புத பகவானுக்கு தீபம் ஏற்றவும். குருவாயூரப்பனை பிரார்த்தனை செய்யலாம். கும்பராசி நேயர்கள், ராசியில் இருக்கக்கூடிய சனி மற்றும் சுக்கரன் செவ்வாய் இந்த சஞ்சாரங்கள் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை கொடுக்கும். கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. இன்று நவகிரக வழிபாடு மாலை நேரத்தில் செய்யலாம். மீனராசினியர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். இன்று ராகு சூரியன் புதன் ராசியில் இருப்பது தோல் சம்பந்தப்பட்ட நோயை அதிகரிக்கலாம். 6 இடத்தில் சந்திரனும் மற்றும் 6 கூடிய சூரியன் ராகு புதனுடனும் இருப்பதனால்
ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். கடன் வாங்குவது கடன் கொடுப்பதை தவிர்க்கலாம். இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை. ராசியில் இருக்கக்கூடிய சூரியன், ராகு, புதன் ஆகிய இந்த கிரகங்களுக்கு இன்றைய நாளில் மகாவிஷ்ணுவின் வழிபாடு சிறந்தது. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி மற்றும் முடிந்தால் இன்று திருநள்ளாறு சென்று வருவது நல்லது. மீனராசினியர்கள் 12 ராசினியர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்த இந்த நாளுக்கான பொது கேள்வி என்ன? இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு ருது சாதகம் எழுதுவது அவசியமா? இந்த காலம் இல்லை, எந்த காலத்திலையுமே அதை குறித்து வைக்கணும். ஏன்னா ஒரு ஜனன ஜாதகம், ஒரு பெண் ஜாதகம், ஜனன ஜாதகம், பிறந்த ஜாதகம் எடுத்துட்டேன்னா இப்போ அந்த குழந்தைக்கு புத்திரதோஷம்னு வைங்க. நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக நிலையிலேயே சொல்கிறேன். இன்றைக்கி குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், விருச்சிக லக்னம், நம்ம வந்து அது சூரியன் வந்து நமக்கு மீனத்தில் இருக்குது. ஸோ விருச்சிக லக்னம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த விருச்சிக லக்னத்திலேருந்து 5 இடம் வந்து பார்த்திங்கன்னா ராகு, சூரியன், புதன் இருக்கா. இது புத்திரதோஷ ஜாதகம்னு பேர். அதே மாதிரி களத்திரக்காரக்கன், 7 குடைய சுக்கிரன் செவ்வாய் சனியோடு இருக்குது. ஸோ இந்த இன்றைக்கி விருச்சிக லக்னத்தில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு களத்திர தோஷம், புத்திர தோஷ ஜாதகம். இதுவே ஒரு பெண் குழந்தையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பெண் குழந்தை இன்றைக்கி பிறந்து அதுக்கு ஒரு 10 வயசுலேயோ 11 வயசுலேயோ அது ஏஜ் அட்டன் பண்ணுதுன்னா அதனுடைய ருத்து ஜாதகத்துலேயும் இதே மாதிரியான புத்திர தோஷம் இருக்கும். அது ஏஜ் அட்டன் பண்ணுற டைம் சரி இருக்காது. ஸோ அது எப்படி ஏஜ் அட்டன் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில் ஏஜ் அட்டன் பண்ணோம். அது ஏஜ் அட்டன் பண்ணுற மாதம், அது ஏஜ் அட்டன் பண்ணுற திதி, அது ஏஜ் அட்டன் பண்ணுற நேரம் சரியிருக்காது. ஸோ இந்த ருத்து ஜாதகத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு பொதுவாக அந்த ரஜஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு ப்ளீட் ஆகுது இல்லையா, அந்த குழந்தைங்களுக்கு ஆந்தை முட்டையிடுற நேரம், கருடன் முட்டையிடுற நேரம்னு இருக்குது. ஸோ இந்த ஆந்தை முட்டையிடுற நேரத்தில் ஒரு ரஜஸ் வருது அப்படின்னா அந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல ருத்து இருக்காது, அது ருத்து சாந்தி பண்ணணும். இந்த கருடன் முட்டையிடுற நேரத்தில் பெண்கள் ரஜஸ் வந்தது, ஃபஸ்ட்டு ப்ளீட் அவங்களுக்கு ஆகுது அப்படின்னா அவளுக்கு குழந்தை பிறப்பில் எந்த பிரச்சனையும் இருக்காது, அண்டு கர்ப்பப்பை பிரச்சனையும் இருக்காது, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல தாம்பத்தியம் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஆந்த முட்டையிடுற நேரத்தில் இந்த ரஜஸ் வந்தது அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு நல்ல தாம்பத்தியம் இருக்காது, நல்ல குழந்தை பிறக்காது. அண்டு முதல்ல அந்த கருமுட்டைகள் வந்து அந்த சென முட்டைகள் ஃபர்டிலைஸ் ஆகிறதே கஷ்டமாக இருக்கும். ஸோ இது நம்மளுடைய பழைய ஜோதிட விதிமுறைகளில் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏன் ருத்து ஜாதகம் அந்த காலத்தில் எழுதினாங்கன்னா அந்த ருத்து ஜாதகம் எழுதும் போதே அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதுக்கான பரிகாரங்களோ பிராய சித்தங்களோ எது எது எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத செய்து அதற்கான ஒரு விடிவை வந்து தேடி கொடுத்தார்கள். ஸோ கண்டிப்பாக பழைய காலத்திலையும் உண்டு, இந்த காலத்திலையும் எழுதணும், வரக்கூடிய காலத்திலையும் எழுதணும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.